வெல்கம் டு பிரேம்ஸ் ஹாட்பாட் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீரை கூட்டு தாங்க. என்ன கீரை கூட்டு? பருப்பு கீரை கூட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஒரு கட்டு பருப்பு கீரையும் ஒரு கட்டு அரைக்கீரையும் எடுத்திருக்கேங்க. ரெண்டுத்தையும் நல்லா மஞ்சள் தண்ணி உப்பு போட்டு நல்லா ரெண்டு தடவை அலசி எடுத்துக்கிட்டேன். இந்த தண்டெல்லாம் சின்ன சின்ன தண்டாக இருந்ததுன்னா உங்கள் கீரையோட தண்டு பிஞ்சு தண்டாக இருந்ததுன்னா அந்த தண்டையும் போட்டுக்கலாங்க. சில பேர் தண்டு மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டுடுறாங்க. ஆனால் அந்த தண்டில் தான் நிறைய நார்ச்சத்து அதிகம் அப்படின்றதுனால ரொம்ப சத்து உள்ளதுங்க. நம்ம இப்படி மஞ்சள் தண்ணியிலையும் உப்புலையும் போட்டு கழுவணும்னா அதில் இருக்க கெமிக்கல்ஸ் ஓரளவு போகும் அப்படின்றதுனால நான் சொன்னேங்க. நெக்ஸ்ட்டு மீடியம் சைஸ் சின்ன தக்காளி ரெண்டு எடுத்துக்கிட்டேங்க. மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கீரை, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு பாத்திரத்தில் வேக வைங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக விடுங்க. சீக்கிரமாக கீரை வெந்துடும். ஏன்னா நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டால் சீக்கிரமாக கீரை வெந்துடுங்க. கீரையோட தன்மை மாறாமல் இருக்கணும்னா மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம். நம்ம அப்படியே ஓப்பன்லேயே வேக வைக்கணும். அப்போ கீரையோட தன்மை வந்து அப்படியே பச்சை பசேல்னு பார்க்குறதுக்கு அந்த இது கொடுக்கும், அந்த ஃப்ரெஷ் லுக் கொடுக்குங்க. நாங்கள் இப்போது அரைச்சி வச்ச மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறோம். ஒரு 1/2 ஸ்பூன் யூஸ் பண்ணுறோம். இது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குங்க. அதனால தான் இப்போது பருப்பு எடுத்துருக்கோம், பாசி பருப்பு. நீங்கள் தேவையான அளவு பாசி பருப்பு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக துவரம் பருப்பும் கலந்து போடலாம். ஆனால் நான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் பாசி பருப்பு எடுத்துகிட்ருக்கேன். பாசி பருப்பு இந்த கூட்டு வகைகளுக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட் கொடுக்கும். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பாசி பருப்பு தான் எடுத்துருக்கேன். நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்க போகிறேன். கீரை நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நாங்கள் ஒரு அரை கை கல் உப்பு போட்டுக்கிட்டோம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வேக வச்சு மசிச்சு வச்ச பாசி பருப்பை இப்போ அது கூட கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கீரை, பாசி பருப்பு, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எங்கள் அம்மா இப்போ வந்து கையால் தாங்க கடைவாங்க. நம்மலாம் மிக்சியில் ஓட்டுவோம். ஆனால் அந்த கையால் கடையிறது ஒரு டேஸ்ட் இருக்குங்க. ரொம்ப நேரம் கடையணும்னு அவசியம் இல்லை, பயந்துட வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் ஒரு கரண்டி மத்து யூஸ் பண்ண முடியாதவங்க கூட என்ன பண்ணலாம், கரண்டி வச்சு அதை அப்படியே அந்த கீரையை அப்படியே நசுக்குனாப்பில் நம்ம ரொட்டேட் பண்ண அந்த பாத்திரத்திலேயே சுற்றணும்னா கூட கீரை அதோட சேருங்க. அதுதான் அந்த டேஸ்ட் கொடுக்கும். மிக்சியில் போட்டு அடித்தா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும், இது ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. இது என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் ஒரு தடவை. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தனியாக தாளிப்பு கொட்ட போகிறோம். எண்ணெய் வச்சு கொஞ்சமாக கடுகு போட்டு காஞ்ச மிளகாய், தேவையான அளவு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். காரம் இல்லாததுன்னா, காரம் இருக்குது அப்படின்னா ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. இதில் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜீரகத்தூள் சேர்க்குறாங்க. சேர்த்துட்டு தாளிப்பாக கொட்டிட வேண்டியது தாங்க, அவ்வளோதாங்க. பருப்பு கீரை ரெடி. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம வீடியோஸை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.